வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். இது பாண்டிச்சேரியில் நடந்த உண்மையான கதை. ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மூணு பிள்ளைங்களோட பாண்டிச்சேரிக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு வராங்க. அவங்க தங்க போகிற வீடு அந்த ஹஸ்பண்டோட அம்மா வீட்டில் தான் தங்க போகிறாங்க. அந்த ஒய்ஃபோட அம்மா அப்பாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க தங்க போகிற வீடு இந்த பெரிய வீட்டில் தங்க போகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு பெரிய ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஒரு பெரிய கட்டில் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லா வசதியும் கொண்டு இருக்குது. அந்த பெரிய கட்டிலில் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மூணு பிள்ளைங்க எல்லோரும் ஒன்றா படுத்துப்பாங்க. அந்த ஒய்ஃபோட அம்மா வீடு பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால சில நேரத்தில் அந்த குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் அவங்க தங்குறது உண்டு. அவங்க ரெண்டு மூணு நாள் அங்கே தங்கிட்டு அப்புறம் இங்கே வருவாங்க. சில நேரத்தில் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூட வந்து அவங்க அம்மா வீட்டில் இருப்பார், மாமியார் வீட்டில். இல்லைன்னா அவர் அம்மா வீட்டில் தனியாக அந்த கட்டிலில் படுத்துன்னு இருப்பார். இப்படி அவங்க வெக்கேஷன் நல்லா ஜாலியாக போயின்னு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டில் ரெண்டு நாள் தங்கிட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து அன்றைக்கி நைட்டெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் படுத்துன்னு இருக்கும்போது அப்போ அவங்க ஹஸ்பண்டை சும்மா கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. நான் இல்லையா, அப்போ என்ன பண்ணீங்க, தனியாக படுத்துன்னு இருந்தீங்களா, போர் அடிச்சுன்னு இருக்குமே உங்களுக்குன்னு கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபை கிண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆ நான் எங்கே தனியாக இருந்தேன், எனக்கு தான் ஒரு குப்பின்னு வந்துச்சு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஒன்று நைட் ஆனால் வரும், நான் அது கூட தானே இருந்தேன்னு கலாட்டம் பண்ணுறாரு. ஒய்ஃப் சொல்கிறாங்க, கொப்பின்னு வருது, அது ஒரு ரூமுக்கு மாமியார் வீட்டில் வராங்க, நீங்கள் அதெல்லாம் விடாதீங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இல்லைப்பா, நிஜமாக தான் சொல்கிறேன், நீ இல்லாத போது கொலுசு போட்டுக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு என் கொப்பின்னு வரும், நான் அதை பார்த்ததில்லை ஆனால் அது வரும், இன்றைக்கி கூட வரோம் பாரு, நீ கேட்க தான் போகிறேன்றாரு. ஆ சும்மா கதை விடாதீங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இரு இரு, நீ கொஞ்சம் சைலண்ட்டாக வாய் மூடிட்டு காதை கொடுத்து கேளு, உன் காதில் உழுவோம், இப்போ என் காதில் உழுது என் கொப்பின்னு வருது அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அந்த ஒய்ஃப் என்ன செய்கிறாங்க, வாய் மூடிக்கிட்டாங்க, சத்தத்தை ஒண்டி காதை கொடுத்து அப்போ தான் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனமாக கேட்கும் போது சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு யாரோ கொலுசு போட்டு நடந்து வர சத்தம் நல்லா அவங்க காதில் கேட்குது. ஐயோ ஐயோ, என்னடா இது, பிசாராக இருக்குதா, ஒரு மாதிரி சத்தம் கேட்குதா, என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சிரிக்கிறாரு. ஒய்ஃபை பார்த்துட்டு, பார்த்தியா நான் சொன்னேன், நீ நம்பலை, என் கொப்பின்னு தான் வருதுன்னு. இவங்களுக்கு பீதி ஆயிடுச்சு, போச்சுடா இது ஏதோ ஒன்று வருது போது, இன்னமோ நடக்குது இந்த வீட்டில்ன்னு பயந்து போய் உக்காந்துருக்காங்க. மூணு பிள்ளைங்களும் பக்கத்தில் தூங்கின்னு இருக்குது, லைட் ஆஃபில் இருக்குது, ஆனால் சத்தம் நல்லா கேட்குது, யாரோ சலுக்கு சலுக்கு நடந்து வரா மாதிரி இருக்குது. ஹாலில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே தூங்கின்னு இருக்காங்க, மாமியார் அப்புறம் வேலை செய்கிற பிள்ளைங்க நிறையா பேர் தூங்கின்னு இருக்காங்க. இவங்க ரூமில் இருக்கிறாங்க. இப்போது கட்டில் நல்லா உயரமாக இருக்குது. அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நீ வேணா இறங்கி போய் பார்த்துட்டு வரியான்னு கேட்குறாரு. ஐயோயோ, நான் இறங்க மாட்டேன், நான் காலை கீழே வைக்கும் போது ஏதாச்சும் காலகளை பிடிச்சி இழுத்துச்சுன்னா யாரால் இருக்குது, நான் போக மாட்டேன்னு ஒய்ஃப் பயந்துக்கினேன், கட்டிலே படுத்துன்னு இருக்காங்க. ஆனால் கட்டிலில் படுத்திருந்தாலும் சத்தம் கேட்டுனே இருக்கவும் அவங்க வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. இல்லை இல்லை, இது சட்டெல்லாம் அங்கே தொங்குது இல்லை, அதில் இருக்கிற சாவி கீவி ஏதாச்சும் ஆடும், இல்லை ஏதாவது பூச்சி கீச்சு கத்துதோன்னுமோ, அதுதான் நம்ம காதில் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களா பொறுமையாக குசு குசுன்னு சொல்லின்னு இருக்காங்க ஹஸ்பண்ட்கிட்ட. என்ன சார், நான் தான் சொல்கிறேன்ல, என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் வருது, நீ நம்ப மாட்டேற, இறங்கி போய் லைட் அடித்து பாரு, கதவு திறந்து பாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் நடந்து வருதான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இறங்க மாட்டுறாரு, நைஸாக ஒய்ஃப் அனுப்பி விட்றாரு. அந்த ஒய்ஃபால் தூங்கவும் முடியல, அது என்னான்னு தெரிஞ்சிக்க முடியல, ஆனால் சத்தம் கேட்டுக்கினே இருந்தது. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும், பக்கத்தில் தானே இவர் இருக்கிறார், ஏதாச்சும்னா காப்பாற்றுவாருன்ற தைரியத்தில் பொறுமையாக கட்டில் விட்டு நான் இறங்கி போய் பார்க்கத்தான் போகிறேன்ட்டு காலை எடுத்து கீழே வைக்க காட்டி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே பொறுமையாக காலை எடுத்து கீழே வச்சு எதுவும் காலை பிடிச்சி இருக்கல, கடகடன்னு இறங்கி போய் லைட்டை போட்டுடுறாங்க. லைட்டை போட்டு அடுத்த செகண்ட் அந்த சவுண்டு நின்று போச்சு, சவுண்டை காணோம். உடனே என்ன செய்கிறாங்க, பாக்கெட்லாம் தடவி பார்க்குறாங்க, அங்கே நிறையா சட்டைங்க தொங்கின்னு இருக்குது, அது பாக்கெட்லாம் தடவி பார்க்குறாங்க, சாவி கீவி சத்தம் கெட்டுச்சா, ஏதாச்சும் ஆடிக்கிட்டு சத்தம் கெட்டுச்சான்னு, ஃபேன் கூட ஓடல, ஏசி தான் ஓடின்னு இருந்தது. அப்போ எதுவும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு பொறுமையாக கதவு திறந்து பார்க்குறாங்க, எல்லாம் சைலண்ட்டாக தூங்கின்னு இருக்காங்க வெளியில். அடக்கடவுளே, நம்ம தான் இப்போ எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, திருப்பி கதவு மூடிட்டு அங்கே இருக்கிற ஒரு சின்ன லைட்டை ஒன்று போட்டு வச்சுட்டு வந்து படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சத்தத்தையே வரல. அன்றைக்கி நைட் அந்த பயத்தோடையே அவங்க தூங்கி ஏந்திரிக்கிறாங்க. மறுநாள் காலையில் ஏந்திரிச்சோன்னே போய் அவங்க மாமியார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்தது நைட்டு, இவர் கலாட்டாக பண்ணாருன்னு நினச்சிருந்தா, மெய்யாலவே என் காதில் நல்லா ஊந்துது, எங்கள் ரெண்டு பேர் காதில் நல்லாவே ஊந்துது, அது என்னான்னு தெரியலன்றாங்க. உடனே அவங்க மாமியார் சொல்கிறாங்க, இது ஒன்றா இருக்காதுமா, இந்த ஊரில் அதுமாரி நடக்கிறது உண்டு தான், இங்கே நிறையா சாவுலாம் போவோம், அதில் ஏதாச்சும் வந்திருக்கோன்னு அவங்க அசால்ட்டாக தைரியமாக இருக்கிறாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பயம் தெரியல.
அப்புறம் அன்னைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் எப்போவுமே ஒரு அம்மா ஒன்று போவோம், ஒரு ஜோசியம் சொல்லும், கையில் ஒரு கோல் வச்சுக்கிட்டு ஜோசியம் சொல்லும். அந்த அம்மா ஜக்கம்மா ஜக்கம்மான்னு ஜோசியம் சொல்லும். அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க, அவங்க வீட்டுக்கு வரவங்க தான், அவங்க வந்து வந்து ஜோசியம் சொல்லுவாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. இப்போ ஜக்கம்மா அந்த வீட்டுக்கு வராங்க. ஜக்கம்மா கையில் ஒரு மந்திரக்கோள் இருக்குது, கருப்பு கலரில் ஒரு மந்திரக்கோள் இருக்குது. அவங்க வந்து ஜோசியம்லாம் சொல்கிறவங்க, கை கூறி பார்க்குறவங்க, கையை பார்த்து நம்மளுக்கு ஜோசியம் சொல்கிறவங்க. அவங்க கிராமத்து ஸ்டைலில் உடுத்தின்னு இருக்காங்க, அந்த மாதிரி புடவை மடித்து கட்டின்னு இருக்காங்க. உயரமாக ஒல்லியாக ஒரு 55 வயசு சொல்லணும் அந்த அம்மாவுக்கு. அவங்க பேசுகிற விதமும் வித்தியாசமாக இருக்குது. அவங்க ஜோசியம் பார்க்கும் போது பாட்டு பாடுறாங்க. அவங்கக்கிட்ட இந்த வீட்டு அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி நடந்தது நைட்டு, அது என்னத்தினால அப்படி நடந்தது, அது என்ன சத்தம், கொலுசு சத்தம்னு கேட்குறாங்க. அந்த ஜோசியக்கார அம்மாவை சுற்றி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாம் தான் இருக்காங்க. பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அதுங்களுக்கு ஃப்ரெஞ்சு தான் தெரியும், தமிழில் ஒன்றும் தெரியாது. அதனால் அதுங்க பாட்டு விளையாடின்னு இருக்குதுங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக காது கொடுத்து கேட்டுன்னு இருக்காங்க. அந்த ஜோசியக்கார அம்மா மந்திரக்கோளை சுவட்டுறாங்க, அப்புறம் அவங்க நெத்திக்கு கொண்டு போகிறாங்க. நெத்தியில் வச்சு இன்னமும் பொண்ணு பொண்ணுனு முணுக்கிறாங்க. அப்புறம் இன்னமும் தெரிஞ்ச மாதிரி ஏன் ஜக்கம்மா சொல்கிறான்னு அவங்க கண்ணெல்லாம் நல்லா பெருசாகிடுது. ஒரு மாதிரி ஒரு பொசிஷன் ஒன்று எடுத்து விகாரமாக சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நல்ல விஷயந்தான், அவங்க வீட்டுக்கு வந்தது நல்லவங்க தான் வந்திருக்கிறாங்க, பேய் பிசாசுலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சாமி ஒரு பேர் ஒன்று சொல்லி அந்த சாமி தான் வந்து கையில் பூக்கூடையை தூக்கின்னு காலில் சலங்கை கட்டிக்கிட்டு உங்கள் வீட்டை நைட்டு காவல் காக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த ஒய்ஃபுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நாங்கள் கிறிஸ்தவங்க தானே, எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்து அந்த சாமி காலில் சலங்கெல்லாம் கட்டின்னு காவல் காக்கணும் அப்படின்னு அவங்க ஜக்கம்மாவை பார்த்து கேட்குறாங்கன்னாம்மா இப்படி சொல்கிறீங்களே, அவங்க வந்து நாங்கள் கிறிஸ்தவங்க தானேன்னு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே ஜக்கம்மா கண்ணெல்லாம் பயங்கரமாக பெருசாகிடுது. ஆயிட்டு நான் தான் சொல்கிறேன் ஜக்கம்மா சொல்கிறேன், நீ நம்ப மாட்டேற ஆய் ஓய்னு சவுண்டு ஏற்றுறாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூல் ஆக்குறதுக்காக அவர் சொல்கிறார், என்னம்மா நீங்கள் வேற என்னமோ சாமி கிமி என்னமோன்றீங்க, நான் தான் சொல்கிறேன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்துச்சுன்னு, யாரை நம்ப மாட்டுறாங்க, கொஞ்சம் சொல்லுங்கம்மா கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் கலாட்டா பண்ணுறார். ஆனால் அந்த ஜோசியக்கார அம்மா ஒரே முகத்தை விகாரமாக வச்சுக்கிட்டு, நான் தான் சொல்கிறேன்ல அது சாமி தான், குப்பு கூடிய தூக்கின்னு வந்து உங்கள் வீட்டை காவல் காக்கிற சாமி தான், நீ நம்பி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க. எல்லாரும் ஆஃப் ஆகிடுறாங்க. உடனே இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா சரிம்மா சரி, நாங்கள் அப்புறம் என்ன செய்யணும், ஏதாச்சும் வேண்டுதல் ஏதாவது பண்ணணுமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்க சில சாங்கியம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த குடும்பத்தார் அதை செய்கிறதா இல்லை, வந்த ஜோசியக்கார அம்மாவுக்கு காசை கொடுத்துட்டு அவங்கள அந்த இடத்த விட்டு காலி பண்ண வச்சிடுறாங்க. இந்த சம்பவம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய குழப்பமான சம்பவம். ஏன்னா என்னத்தான் கரெக்டாக பண்ணாலும் அன்றைக்கி யார் வந்தது, அதில் ஏன் அந்த சத்தம் கேட்டது, அதுக்கப்புறம் ஏன் அந்த சத்தம் கேட்கவே இல்லை, அது அவங்களுக்கு புரியாத புதிராகவே இருந்தது. ஆனால் வக்கேஷன் ஃபுல்லாக அவங்க லைட்டை போட்டுன்னு தான் தூங்கினாங்க. கூடுமான வரைக்கும் அந்த ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடுவாங்க குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு, இந்த பயத்தில் படுக்க முடியாதுன்னு. அப்புறம் மறுபடியும் 2-3 வருஷம் சென்று அந்த வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கவே இல்லை, அந்த மாதிரி திருப்பியும் எந்த நேரத்துலையும் நடக்கவே இல்லை, அவங்களும் மறந்துட்டாங்க. அந்த வீட்டிலையும் அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் நடக்கலை. அதனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாமலே போயிடுது. வந்தது பேயா சாமியான்னு தெரியல, ஆக மொத்தம் ஏதோ ஒன்று வந்ததுன்னு ஒண்டி அவங்களுக்கு தெரியும். நடந்து நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் நடந்துற சத்தம் கேட்டுக்கினே இருந்தது, வந்த பாடில்லை அந்த ரூம் வரைக்கும் அது வரவே இல்லை. ஆனால் சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு கொலுசு சத்தம் தான் கேட்டுது, சலங்க சத்தம் கேட்கல. ஜக்கம்மா ஜோசியக்காரவங்க சொன்ன மாதிரி அது பூக்கூடையை தூக்கின்னு ஒரு சாமி காவல் காக்குதுன்னா அந்த சாமி வந்து கிறிஸ்தவ வீட காவல் காக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. அதனால் அந்த அம்மா காசுக்காக ரீல் விட்டு போயிட்டாங்க. போது இதில் கட்டதுலேயும் ஒரு நல்லது என்னன்னா, அந்த ஜோசியக்கார அம்மாவை கூப்பிட்டு கேட்டதுனால, அவங்க சாமின்னு சொன்னதுனால இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இதே இல்லை ஒரு பேய் ஒரு அத்தை காட்டேரி ஏதாச்சும் ஒன்று தூக்கி போட்டுருந்தாங்கன்னா அவ்வளோதான், வக்கேஷனே முடிஞ்சிருக்கும், அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க, எங்கேயாச்சும் ஓடிருப்பாங்க, அவங்க அம்மா வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. அதனால் இது வரைக்கும் நல்லதாக போச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி இந்த கதை இதோடு முடியுது. இது கதை கிடையாது, இது உண்மையாக நடந்த விஷயம். இது உங்களுக்கு என் ஸ்டைலில் சொல்லியிருக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற நிறையா கதைங்களோ இல்லை இந்த ப்ராசஸ் நடந்த கொலைங்க இல்லைனா முக்கியமாக நடந்த பல விஷயம் இருக்குது இந்த ஊரில் நடந்தது, என்ன சுற்றி நடந்தது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து என் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.